ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன்லேருந்து, அதாவது தமிழ்நாடு தகவல் ஆணையம் அதிலிருந்து வெளியாகிருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு. அதை இந்த வேலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கோ அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதில் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதுபோக அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, கல்வி தகுதி என்ன, சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் நம்ம உள்ள இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் வேணும்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மகிட்ட இருக்க டைரெக்ட் பிடிஎஃப் லிங்கை தொட்டாலுமே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதுதான் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் எங்கே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தோம்னா, கீழே நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கே ஓஏ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மும் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி அனுப்புனாலும் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டைரெக்ட் பிடிஎஃப் லிங்கை தொட்டுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம். சரி, வாங்க பிடிஎஃப்குள்ளே போய் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்ற பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இதுதான் அந்த அஃபிஷியல் பிடிஎஃப். எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தோம்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையம். மேலே எம்பலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, விளம்பர அறிக்கை, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் காலியாக உள்ள 5 அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் நியமிக்கும் பொருட்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கீழ்காணும் பிரிவுகளை சார்ந்து 18 வயது பூர்த்தியடைந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு, மினிமம் ஏஜ் பார்த்தோம்னா 18 வயசு, 18 வயசு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டகரி வாரியாக யார் யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தோம்னா எஸ்சிக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேலே அந்த 5 போஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, 5 போஸ்ட் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா, எஸ்சிக்கு, எம்பிசி அதில் டிஎன்சி இல்லைனா பிசி அதர் தென் முஸ்லீமு, ஜென்ரல் டேர்மு பிசி அதர் தென் முஸ்லீம்ஸ். இதில் பார்த்தோம்னா எம்பிசியும் பிசிக்கும் பார்த்தோம்னா விடோ டெஸ்டிடியூட்டட் விடோவுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தோம்னா எஸ்சிக்கு 37, எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தோம்னா 34, பிசி 34, ஜென்ரல் டேனுக்கு 32. சேலரி பார்த்தோம்னா 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்களுக்கு அந்தந்த பிரிவினருக்கு உரிய வயது வரம்பிலிருந்து தளர்வு செய்யப்படும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, அதாவது ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுப்பாங்கல்ல, அதில் இருந்தீங்கன்னா அதுக்கான வயது வரம்பு தளர்வு உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்ட எல்லைக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும். அதாவது அப்போது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும், வேறு வெளியில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, www.tnsic.government.in என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும். செயலாளர் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க, செயலாளர் தமிழ்நாடு தகவல் ஆணையம், N19 அரசு பண்ணை இல்லம், பேரன்பேட் நந்தனம், சென்னை 35. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 22/9/2022 அவங்க கைக்கு போயிடணும். அப்போது 2/9/2022 கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு 1ஆம் தேதி அங்கே போய் சேர்கிற மணி நம்ம இருக்கணும், 1ஆம் தேதிக்குள்ளாரையே, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து 2ஆம் தேதியை அச்சீவ் பண்ண முடியும். மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்திவைக்கவோ, நியமனம் அறிக்கையை எவ்வித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்யவோ சென்னை தமிழ்நாடு தகவல் ஆணைய செயலாளர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இப்போ வரைக்கும் இதுக்கு எக்ஸாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் நாங்கள் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் வேகன்சி அதிகரிக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ எல்லாமே வந்து இவருக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து அப்ளிகேஷன் பிடிஎஃப் பற்றி பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு, தமிழ்நாடு தகவல் ஆணையம், சென்னை 35, அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அதுபோக விண்ணப்பத்தாரர் பெயர், தந்தை இல்லைனா கணவர் பெயர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, பாலினம் ஆண் பெண், வகுப்பு பிரிவு, நிரந்தர முகவரி, ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, திருமணம் ஆனவரா இல்லையா, கல்வி தகுதி, தற்போது பணிபுரியும் விவரம், அதாவது
வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்லைனா அன்எம்ப்ளாய் கொடுத்துருங்க. ஆதரவற்ற விதவை என்பதற்கான இடஒதுக்கீடு கீழ் என்ன பண்ணலாம் இங்கே கேட்டிருக்காங்களா, இது கொடுத்துருக்காங்களா, இது இது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் தனி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதுபடி கொடுப்போம்னு தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. விதவை என்பதற்கான இடஒதுக்கீடு கீழ் விண்ணப்பிக்கிறீர்களா, இல்லை. அரசாணை நிலை ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. உறுதிமொழி டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இடம் நாள் அதுபோக உங்கள் சைனை போட்டு நீங்கள் வந்து ஒரு சில ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோமா, அப்போ அதுக்கான ப்ரூஃபு, ஜாதி சான்றிதழ், வகுப்பு ஜாதி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு அவங்களே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஜாதி சான்றிதழ் நினைக்கணும்னு. அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கடுத்து நம்ம என்ன கல்வி தகுதி கொடுக்குறோமோ அதுக்கான ப்ரூஃபு, இதெல்லாம் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ லிங்க் வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.